ஒரு பத்திரிகையாளர்களை வந்து அரசு அங்கீகரிக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறீங்க, அப்படியெல்லாம் கிடையாது. என்னென்னா அரசு நிகழ்ச்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஏரியாவில் நடக்குதோ அங்கே இருக்கிற பத்திரிகையாளர் தான் அவங்க அழைப்புதல் கொடுக்கணும். அந்த மாதிரி ஒரு முறை வச்சுட்டா இந்த குழப்பம் வராது. ஏன்னா நிறைய பத்திரிகையாளர்கள் இன்னைக்கு உருவாகிட்டு இருக்கும்போது ஒரே நிகழ்ச்சிக்கு நிறைய பத்திரிகையாளர் போகும்போது அரசும் அதை வந்து அவங்க அந்த இடத்தை ஒதுக்கி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பமே கிடையாது. அப்படி இருக்கும்போது அந்த ஏரியா எந்த ஏரியாவில் நடக்குதோ அந்த ஏரியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய ரிப்போர்ட்டர்ஸை அதே மாதிரி அங்கீகரிக்கப்படக்கூடிய சரியான பத்திரிகையாளர்களுக்கு அங்கே அழைப்புதல் கொடுக்கணுங்கிறது தான் எங்கள் வேண்டுகோள். மற்றபடி பத்திரிகையாளர்கள் நிறைஞ்சிட்டாங்கங்கிறதுக்காக பத்திரிகையாளர் வரக்கூடாதுங்கிறத தடுக்கிறதுக்கு அரசுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. நீங்கள் கேட்டது வந்து அரசு நிகழ்ச்சிகளில் அங்கீகரிக்கலைங்கிறது தான் எங்களுடைய கொஸ்டின், அதுக்கான பதில் இது. அதுதான் சார் என்ன சொல்கிறீங்கன்னா, ஆர்என்ஐ பத்திரிகைங்கிறது இன்றைக்கி லட்சக்கணக்கில் இருக்குது. அப்போ ஒரு நிகழ்ச்சிக்கு வரும்போது அங்கே இருப்பிடமே ஒரு 200 பேருக்கு தான் அங்கே இடத்த அக்கமடேஷன் கொடுக்கும்போது இங்கே இருக்கிற 300 மேலே பத்திரிகையாளர்கள் தான் எப்படி அனுமதிக்க முடியும்? அதனால் அந்த ஏரியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய அங்கீகரிக்கப்பட்ட பத்திரிகையாளர்கள் மட்டும்தான் அனுமதிக்கணுங்கிறது எங்களுடைய வேண்டுகோள், அவ்வளோதான். வேற நம்ம எல்லாருமே கண்டிப்பாக இல்லை, அது நீங்கள் இது விவாதத்துக்கு வேணாம், நீங்கள் ஒரு கேள்விக்கு பதில் தான் சொல்ல முடியும். இது வந்து ஏற்கனவே முறையிடப்பட்டது தான், முறையிடாத எல்லாம் விஷயம் கிடையாது. ஏற்கனவே இதை தொடர்ந்து முறையிட்டு தான் இருக்கு, எங்கள் சங்கம்னு இல்லை எல்லா சங்கமும் இதை முறையிட்டு தான் இருக்காங்க, ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கூடிய விரைவில் அதுக்கு அரசு தீர்வு கொடுக்குங்கிற நம்புறோம். இப்போ போட்டிருக்க வாரியத்தின் அடிப்படையில் இல்லை அப்படியெல்லாம் நம்ம இல்லை. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இப்போ இந்த அரசாங்கம் வந்து வாரியம் கூட அமைச்சிருக்காங்கல்ல, அதனால நம்ம அப்படி நம்ம குறையாக எடுத்துக்க முடியாது. எல்லாரும் ஆட்சியிலையும் குறை இருக்க தான் செய்யும். அதை நிவர்த்தி பண்ணுறத பத்திரிகையாளருடைய கடமை, அதை நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் செய்யணும். உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF Tamil பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்.